ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்னைக்கு வீட்டிலே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பீனட் பட்டர் எப்படி செய்யுதுன்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் வந்து கொஞ்சம் நிலக்கடலை, வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்களே, அதை எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு சட்டியில் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். சூடு வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா கருகிடாமல் செவந்து வர்றது வரையிலும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் வறுபட்டுருச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்தளவு செவந்து வந்தால் போதுமானது. இதை இப்போ நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு அதில் உள்ள தோலெல்லாம் நம்ம வந்து உரித்து எடுத்துடணும். தனியாக அந்த வெள்ளை கடலையும் மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், தோலெல்லாம் உரித்து எடுத்தாச்சு. நல்லா வறுபட்டுருக்கு பாருங்கள் கடலை, சூப்பராக. இந்த கடலையோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ இருக்குது. கரெக்டாக நான் வந்து வெயிட் போட்டு பார்த்தேன், 1/4 கிலோ அளவுக்கு கடலை இது. இதை ஒரு மிக்சி ஜாரில் இப்போ மாற்றிட்டேன்னா, மாற்றிட்டு அதில் ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா குற குறன்னு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள். சூப்பராக பவுடராக்கி எடுத்தாச்சு. எனக்கு வந்து மிக்சியை திறந்துட்டு அரைக்கிறதுக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நான் வந்து மிக்சியை மூடிட்டு உங்களுக்கு வந்து மேலே மட்டும் காமிக்கிறேன். அரைச்சிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னாக்க, இதில் இப்போ வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி அரைச்ச உடனே நம்மளுக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி வரும். அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே எண்ணெய் விட்டு வந்திருக்கதோட ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இது தேன் தான் எடுக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஜீனி சேர்ப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க வெல்லம் சேர்ப்பாங்க. நான் வந்து தேன் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தேன் சேர்த்தோம்னா நல்லது உடம்புக்கு அப்படின்றதுனால தேன் வந்து எடுத்திருக்கேன். அதையும் அதோடு சேர்த்தாச்சு. இப்போ அதுவையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். தேன் சேர்க்காமலும் செய்யலாம், ஆனால் தேன் சேர்த்தோம்னா நல்லாயிருக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அதுக்காக இப்போ பாருங்கள், அதுவையும் இது பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்க்குறேன். இதுக்கு தேனுக்கு பதிலாக நீங்கள் வந்து சீனி வேணாலும் போட்டுக்கலாம், தேன் இல்லைனாக்க. இப்போ பாருங்கள், அதுவையும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் பசை வந்திருக்குது பாருங்கள். இந்த கடலையிலேருந்து எண்ணெய் விட்டுட்டு வந்துடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி தேன் சேர்த்து நம்ம வந்து அரைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஹனி இது பீனட் பட்டர் வந்து பிரெட்டில் வச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நம்மளுக்கு பார்க்கையில். இப்போ வந்து நான் இன்னும் ஒரு 2 சுற்று சுற்றுறேன். இதுவே போதுமானது நம்மளுக்கு. இப்போ நல்லா எண்ணெய் விட்டுட்டு வந்துடும். ஏன்னாக்கா நம்மளுக்கு மிக்சி ஜார் வந்து ரொம்ப சூடாக சூடாக அதுலேருந்து தான் நம்மளுக்கு வந்து அது வந்து எண்ணெய் விட்டு வரும், எண்ணெய் அந்த கடலையிலேருந்து பிரிஞ்சு வர்றது. இப்போ நம்மளுக்கு அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள், சூப்பராக நல்லா. ஃபஸ்ட்டு வந்து பார்க்கையில் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மிக்சி ஜாரில் இருக்கையில். கொஞ்சம் நேரம் எடுத்து வெளியில் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா தண்ணி ஆயிடுது, ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே இது நம்ம வந்து எண்ணெய் சேர்க்காமல் தேன்லாம் சேர்க்காமலும் அரைக்கலாம். அப்படி அரைச்சோன்னாக்கா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும் நம்மளுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு அரைச்சோன்னாக்கா நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல பேஸ்ட்டு லூஸாகவே இருக்கும். அதனால நம்மளுக்கு வந்து பிரெட்லாம் தடவுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பீனட் பட்டர் எதுக்காக நான் இப்போ வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னாக்கா, இதை வச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வீடியோ போட போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது, அதுக்காக தான் இந்த பீனட் பட்டர் வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த பீனட் பட்டர் எப்படி வீட்டிலே செய்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இந்த இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இனிமேல் கடையில் போய் எதுவுமே நம்ம வாங்க தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.